Good morning, students. Today we will discuss about the set operations. Set operations is a topic that is in the chapter multiple tables. Already in the previous class, we saw about joins that is applied in the multiple tables. Multiple tables in the sense two or more tables concept eduthittu adhula neenga eppadi join pandringa and rendu table moonu table eppadi join pandringa types of joins annaangiradha previous class la paathom. Today, அதே மாதிரி டூ ஆர் த்ரீ டேபிள்ஸ்ல ஹவ் யூ கோயிங் டு அப்ளை தி செட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் டுடே வி வில் சி. சோ வாட் இஸ் மீன் பை செட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கறத ஆல்ரெடி வி வில் ஹேவ் கவர்ட் இன் அவர் ஃபர்ஸ்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்த்திருப்போம். ரிலேஷனல் அல்ஜீப்ராங்கிற கான்செப்ட்ல ஹோப் யூ ரிமெம்பர் தட் அந்த செட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே tables running apply பண்றப்போ you should follow the rule called union compatible. There is union compatible tables ஆ இருக்கணும் அப்படினு சொல்லி நம்ம ஒரு ரூல் படிச்சிருப்போம். So union compatible table ஆ இருக்கறப்ப மட்டும் தான் you can able to apply the set operators. Set operators இங்க இந்த அர்த்தம் multiple tables conceptல how it is being used means it is used to combine the result set returned by two individual select queries into a single result set. So run the individual select queries எழுதுறீங்க that is being combined into a single result set அப்படிங்கற கான்செப்ட்ல தான் இங்க இந்த செட் ஆபரேட்டர்ஸ் இஸ் பீங் அப்ளை. So the union compatibility is achieved for the set operators are performed on the results from two independent queries. ரெண்டு இன்டிபெண்டா இருக்கக்கூடிய queriesல you have been applying the set operations. The output from both queries must return the same number of columns with similar domain. This is the important principle that is being followed in the set operator here. என்ன அப்படின்னா அந்த ரெண்டு கொரியுமே இங்க இண்டிபெண்ட் கொரின்னு சொல்றோம் இல்லையா இந்த ரெண்டு கொரியுமே இட் சுட் ரிட்டர்ன் த சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ். அவுட்புட்ல அவங்க ரெண்டு டேபிள்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்டுமே இட் சுட் ரிட்டர்ன் சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ். இதுல ஃபோர் காலம் அதுல ஃபைவ் காலம் ரிட்டர்ன் ஆகக்கூடாது. சிமிலர் டொமைன்ல சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து அந்த இண்டிபெண்ட் கொரி ரிட்டர்ன் ஆகிறதுலதான் இட் கேன் ஏபிள் டு அப்ளை திஸ் செட் ஆபரேட்டர்ஸ். இதுதான் அவுட்லைன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செட் ஆபரேட்டர்ஸ் அண்ட் multiple tables. So this is the general syntax. Select அப்படிங்கற இந்த particular statement யூஸ் பண்றோம். DML statement query எழுதி இருக்கோம். Set அப்படிங்கறது keyword என்ன operator ஓ இந்த set operatorங்கறது வந்து என்ன particular operator இங்க apply பண்றோமோ அது second select statement second statement ஓட query. The independent two independent queries பார்த்தோம் இல்லையா two independent queries தான் இங்க first select ஆகும் second select ஆகும் நம்ம எழுதி இருக்கோம். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அவுட்புட் வந்து உங்களுக்கு சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருக்கணும். இது ரிட்டர்ன் பண்ணுறதும் சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருக்கணும் ஆன் த பர்டிகுலர் டொமைன். இந்த மாதிரி கான்செப்டில் தான் யூ கேன் ஏபிள் டு அப்ளை த செட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த செட் ஆப்ரேட்டர் வந்து என்னென்ன டைப்ஸுங்கிறது தான் இருக்குதா. ஃபர்ஸ்ட் ஒன் யூ கால் தஸ் யூனியன், செகண்ட் யூனியன் ஆல், தேர்ட் இன்டர்செக்ட் அண்ட் ஃபோர்த் மைனஸ். ஸோ இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் செட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் அவைலபிள். ரிலேஷனல் அல்ஜிப்ரா நீங்க படிச்ச எல்லா கான்செப்டும் இந்த மல்டிபிள் டேபிள்ஸ்ல அப்ளை ஆக போறது இல்ல. ஒன்லி தி ஃபோர் கான்செப்ட் இஸ் பீன் அப்ளைட். ஃபர்ஸ்ட் ஒன் யூ கால் இட் இஸ் யூனியன், யூனியன் ஆல், இன்டர்செக்ட் அண்ட் மைனஸ். தீஸ் ஃபோர் ஆபரேட்டர்ஸ் ஹவ் பீன் அப்ளைட். ஸோ வாட் இஸ் மீன் பை யூனியன் அப்படின்னா ஆஸ் அ நேம் இண்டிகேட் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஆல் தி ரோஸ் ஃப்ரம் போத் தி குரீஸ் பட் டூப்ளிகேட் ரோஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். டூப்ளிகேட் ரோஸ் இருந்துச்சுன்னா அது இல்லாம கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யூனியன் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். இது ஆல்ரெடி நீங்க ரிலேஷனல் அல்ஜிப்ரால படிச்ச அதே டெஃபினிஷன் தான். அண்ட் செகண்ட் யூனியன் ஆல் அப்படின்னா தி சேம் கான்செப்ட் ஆஃப் யூனியன் பட் ஹியர் இட் டிஸ்பிளேஸ் ஆல் டூப்ளிகேட் ரோஸ். இங்க டூப்ளிகேட் ரோஸ் வராது, இங்க டூப்ளிகேட் ரோஸ் வரும். அதான் டிஃபரன்ஸ் யூனியனுக்கும் யூனியன் ஆளுக்கும். இன்டர்செக்ட் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஆல் தி ரோஸ் தட் அப்பியர் இன் போத் கொரி ரிசல்ட்ஸ். அண்டர்லையும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய டேட்டாவை மட்டும் ரோஸா இருக்கிறத இட் இஸ் கோயிங் டு கிவ்ஸ் ஆஸ் அவுட்புட். And minus is going to return rows that are returned by the first query minus rows that are returned by the second query. First table and second table la eppadi irukku iska data edukkomo adhe concept ah inga minus ku apply aagudhu. So in the four operators I will see an examples with examples. This slide shows the concept of the set operators by using a concept called Venn diagram. Already kelvipattirukinga Venn diagram. So union operator ku Venn diagram pathinga ellame return aagradhunala it has been shaded fully. Intersection எடுத்தீங்கனா காமனா இருக்கக்கூடிய காலம்ஸ் இது மட்டும் தான் காமனா இருக்கக்கூடிய காலம்ஸ் இருந்ததுனால இது மட்டும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. மைனஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும்.
அதனால இது மட்டும் டிக் ஆயிருக்கு, இது வந்து ரிட்டர்ன் ஆகாது. சோ தட் இஸ் ஒன்லி வி ஷீட். சோ இப்ப உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். செட் ஆபரேட்டர்ஸோட தியரிட்டிக்கல் டெஃபினிஷன் அண்ட் டயக்ராமேட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். So now we will enter on the first operator, union. So union combines the two result sets but removes any duplicates. Duplicates union in the kudukad. So union operator takes output from the two queries and returns all rows from both the results. And the render select query ilum irukkakudi output ta eduthu and irukkakudi ella rows ayum it will give as the output. Duplicate rows are displayed only once. Duplications irukkathadungaladanaala only once மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டேட்டா ரிப்பீட் ஆகக்கூடிய டேட்டா ஒரே தடவை மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்ல கிடைக்கும். இஃப் யூ பெர்ஃபார்ம் யூனியன் ஆன் டூ வெரி லார்ஜ் டேபிள்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் அ வேர் கிளாஸ் டு ஃபில்டர் ரோஸ். உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியும். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு அப்ளை சம் கண்டிஷன் சோ தட் த டேட்டா வில் பி ஃபில்டர். இன் கேஸ் ஆஃப் யூனியன் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் டேட்டா டைப் மஸ்ட் பி சேம் இன் போத் டேபிள்ஸ் ஆன் விச் த யூனியன் ஆபரேஷன் இஸ் பீங் அப்ளைட். நம்பர் ஆஃப் காலம்ஸும் டேட்டா டைப்பும் ரெண்டு டேபிளையும் சேமா இருக்கணும். And it uses a full outer join and distinct operator to remove duplicates. Duplicate rows remove aagudhunu sonnala eppadi remove aagudhuna by applying this full outer join concept and the distinct operator. Indha rendu moolama distinct ah ungalku duplicates vandu suppress aayirukum padichirukom fifth chapter la laya. So idha use panni that particular duplicate has been removed. So this is a general example. Idhu vandha first table, idhu vandha second table. So first table you have three records and the second table you have four records. There are three, there are four. If a union apply pandreenga, this is a query statement. That is set operator use panni. Select keyword. Inna query eludhirukinga na start from first union. Union ingiradhu set operator in idathula. And in idathula select start from second ingiradhu second query. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் சேமாக இருக்கணும், ஒரே டொமைனாக இருக்கணும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து டூ தான் இருக்குது ரெண்டு பக்கம், டொமைனும் ஒன்னாக தான் இருக்குது. ஸோ இதனால உங்களுக்கு யூனியன் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு எல்லா ரோஸும் உங்களுக்கு ரெக்கார்டில் அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இங்கே த்ரீ ரோஸ் இருக்குது, இங்கே ஃபோர் ரோஸ் இருக்கு, ரைட், செவன் ரோஸ் இருக்கணும். பட் நம்மளுக்கு இங்கே ஃபோர் பிளஸ் செவன், த்ரீ ஃபோர் பிளஸ் த்ரீ செவன் கிடைக்கணும். பட் எங்க அவுட்புட்ல என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 தான் கிடைச்சிருக்கு. பிகாஸ் இந்த ஒன் அப்படிங்கிற இந்த ரெக்கார்டு வந்து டூப்ளிகேட், இது ஒரு டூப்ளிகேட், இது ஒரு டூப்ளிகேட். ஸோ இட் அப்பியர்ஸ் ஒன்லி ஒன்ஸ். மற்றதெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட்ல கிடைச்சிருக்கு. ஸோ டூப்ளிகேட் சப்ரஸ் ஆகிறது ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர் தான் யூனியன் ஆப்ரேட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட்ங்கிறது மாதிரி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரே டேபிள் இருக்க டேட்டாவை எடுத்திருக்கோம். இங்க செகண்ட் டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்திருக்கோம். இங்க ரெண்டு டேபிள் இருந்து எடுத்த மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்த டேட்டாவை செட் ஆபரேட்டரான யூனியன் அப்ளை பண்ணிருக்கோம். திஸ் இஸ் த கான்செப்ட். So next we will see an example that has been given from the prescribed textbook. For this we have taken one table called the student tables. This been from the student database. இந்த டேபிள் பத்தி ஆல்ரெடி நம்ம previous class discuss பண்ணிருக்கோம் இல்லையா. So they table and another table has been taken, worker table. So first is student table and second one is worker table. So student table la pathingana ungalku already familiar ana student id last first first in the columns la irukku. Adhe mari worker id la pathingana worker id last first inda moonu columns irukku, illa worker id is the primary key. So by default in the select last first from student appdin kuduthom appdina inda rendu column mattum namakku inga select aagum. 6 rows irukadunala டயாஸ் ஜோஸ் வந்து கோணமீர் வரைக்கும் உங்களுக்கு 6 ரோஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த யூனியன் ஆபரேஷன் அப்ளை பண்ற இந்த இடத்துல பாருங்க, செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மூணு காலம்ஸும் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்ல இருந்து. அடுத்தது யூனியன்ங்கிற இந்த இடத்துல செட் ஆபரேட்டர் இஸ் பீன் அப்ளை, செட் ஆபரேட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். செகண்ட் குறி என்ன எழுதியிருக்கோம்னா செலக்ட் worker id last first from worker, worker table la na moonu column try panirukom. So pathinga number of columns vandu similar da, moonu student id last first, worker id last first. Okay, ipo vandu ungalku kedaikka koodi output ipdi irukku. But indha edathila worker id ingra concept enna appadina student la sila time vandu some word la they may be employees, part time employees irukalam. So avangala pathina data da indha edathila irukku. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல 6 ரோஸ் இருக்கு, இந்த அதே மாதிரி இந்த ஒர்க்கர் டேபிளையும் இட் ஹேஸ் 6 ரோஸ், 2 டேபிள் தான் 6 ரோஸ் இருக்கு.
இதுல இருந்து யூனியனா ஸ்டூடெண்டையும் ஒர்க்கரையும் நீங்க கம்பைன் பண்ண போறீங்க. ஸோ அந்த சிக்ஸ் ரோஸும் இந்த ஒர்க்கர் ஐடியா இருக்கக்கூடிய ஒர்க்கர் ஐடியா சிக்ஸ் ரோஸும் உங்களுக்கு கம்பைனாக கிடைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பர்டிகுலர் ரெக்கார்ட் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கான் அமி இருக்கிறது ஒர்க்கர் ஐடியிலையும் இருக்கு ஸ்டூடெண்ட்லயும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு டேபிள் இன்னொரு ரோ சாரி ரிக்கல்ஸ் அண்ட் டிப்ரோ இது இந்த ரெண்டும் இந்த பர்டிகுலர் டேட்டா ரிப்பீட் ஆயிருக்கு போத் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் அண்ட் இந்த ஒர்க்கர் டேபிள். பட் ஆனா கான்செப்ட் படி இந்த யூனியன் ஆபரேட்டர் அப்ளை பண்ணல தட் இஸ் பீங் சப்ரஸ்ட். சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் உங்களுக்கு 12 ரோஸ் கிடைச்சிருக்கணும் ஆனா 10 ரோஸ் தான் கிடைச்சிருக்கு. பிகாஸ் த பர்டிகுலர் டேட்டா தட் இஸ் பீன் டூப்ளிகேட் ஆகிருக்கிறது இட் இஸ் பீன் ரிமூவ். ஸோ ரிக்கல்ஸ் டிபரோவும் கானமீரும் ஒன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே அவுட்புட்ல கிடைச்சிருக்கு. ஒர்க்கர்லாம் ஐயோ ஸ்டூடெண்ட்லையும் இருக்கிற அந்த டேட்டா ரிப்பீட்டட் ஆன டேட்டா இட் இஸ் பீன் சப்ரஸ் பை அப்ளைங் திஸ் யூனியன் செட் ஆபரேட்டர் அதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மல்டிபிள் டேபிள்ஸ்ல சாரி ஒன் ஆஃப் த சிங்கிள் டேபிள் அப்ளை பண்ண குறி இது செகண்ட் டேபிள் அப்ளை பண்ண குறி. இந்த மல்டிபிள் டேபிள்ஸ்ங்கிற இந்த கான்செப்ட் இது ஒரு இது வந்து ஒரு டேபிளா கிடைச்சிருக்கும் இது ஒரு டேபிளா கிடைச்சிருக்கும் ரெண்டையும் யூனியன் ஆபரேட்டர் அப்ளை பண்ணிருக்கும். சார் நெக்ஸ்ட் இஸ் செட் ஆபரேட்டர் யூனியன் ஆல். ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ் ஆல் அப்படிங்கிறப்போ இட் இஸ் கோயிங் டு கம்பைன் த டூ ரிசல்ஸஸ் பட் ரிசல்ஸ் எனி டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு சப்ரஸ் ஆகாது. டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாது யூனியன் ஆல் ஆபரேட்டர். யூனியன் ஆபரேஷனோட சிமிலர் தான் பட் அன்லி இட் ஆல்சோ டிஸ்பிளேஸ் த டூப்ளிகேட் ரோஸ் போத் டேபிள்ஸ் இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸ் அது வந்து ப்ரிசர்வ் பண்ணும் அண்ட் பிகாஸ் இட் ப்ரிசர்வ்ஸ் ஆல் த டூப்ளிகேட்ஸ் ஜாயின் அப்படிங்கிறது இந்த இடத்துல உள்ள வரல. ஜாயின் அப்படிங்கிறது டஸ் நாட் இன்வால்வ். ஸோ வில் சி இன் ஜென்ரல் எக்ஸாம்பிள் அதே டேபிள் தான் எடுத்திருக்கோம். யூனியன் ஆல் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இந்த அணுவும் அப்படிங்கிற இந்த டேட்டாவும் இந்த அணுவும் அப்படிங்கிற டேட்டாவும் இட் இஸ் பீன் ரிப்பீட்டட் அகெயின் டூப்ளிகேட்ஸ் வந்திருக்கு. ஸோ யூனியன் ஆல்க்கு காரணம் யூனியன் ஆல் இட் டஸ் நாட் ரிமூவ் எனி டூப்ளிகேட்ஸ் த கான்செப்ட். ஸோ அதே ஒர்க்கர் டேபிள் அதே ஸ்டூடெண்ட் டேபிள் இங்கே யூனியன் ஆல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா 12 ரோஸ் பிகாஸ் அந்த ரிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் டேபிள் அப்ளை ஆகிருக்கிறதும் கான் அப்படிங்கிறது அப்ளை ஆகிருக்கிறதும் இட் இஸ் பீன் ரிப்பீட்டட் அகெயின் ஒர்க்கர் டேபிளையும் இருக்கிறதும் ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கிறதும் இந்த பர்டிகுலர் ரெண்டு ரெக்கார்டும் அகெயின் ரிப்பீட்டட் ஆகிருக்கிறதுனால 12 ரோஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் யூனியன்ல யூ ஜஸ்ட் ஒன்லி ரிட்ரைவ் 10 ரோஸ் இந்த டூப்ளிகேட் அந்த ரிக்கல்ஸ் டி போரோ அண்ட் கான் அமீர் அப்படிங்கிற இந்த ரெண்டு நேம் வந்து ஒன்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். பட் யூனியன் ஆல்ல யூனியன் ஆல் போட்டிருக்கிறதுனால த பர்டிகுலர் டேட்டா இஸ் ரிட்ரை வித்தவுட் ரிமூவிங் எனி டூப்ளிகேட். ஸோ 12 ரோஸ் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் யூனியன் ஆல் அப்படிங்கிற இந்த செட் ஆபரேட்டர். The next is intersect. Intersectனா இட் இஸ் யூஸ்ட் டு ஷோ த காமன் ஐட்டம்ஸ் பிட்வீன் த டூ ரிசல்ட் செட். டூ செப்பரேட் குறிதுனா ரிட்டர்ன்ஸ் த ரோஸ் தட் அப்பியர் இன் போத் அவுட்புட்ஸ். எதுல ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆயிருக்கோ காமனாக இருக்கிறதோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எது காமனாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். த சேம் வே நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் டேட்டா டைப் மஸ்ட் பி சேம். டேட்டா டைப்பும் சரி த டொமைனுங்கிற டேட்டா டைப்பும் சரி நம்பர் ஆஃப் காலம்ஸும் சரி இட் ஷுட் பி ஆஃப் சேம் நேச்சர். ஸோ ஜென்ரல் எக்ஸாம்பிள் அதே தான் ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் இன்டர்செக்ட் ஆயிருக்க ஒரே டேட்டா என்னது நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த அணும் அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு இன்டர்செக்டில் கிடைச்சிருக்கு. ஸோ செலக்ட் ஸ்டாஃப் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செக்டோட அவுட்புட்டு தான் இந்த அணு ஒரே ஒரு டேட்டா ஒரே ஒரு காமன் எலமெண்ட். This is an example given in your prescribed textbook. Common element, நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல பார்த்த மாதிரி தெரியும் இந்த ரெண்டே ரெண்டு டேட்டா தான் ரிக்கல்ஸ் அண்ட் டெபோரோ அண்ட் கானமீர். இந்த ரெண்டு டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆயிருக்கு போத் த டேபிள்ஸ் ஒர்க்கர் இன்டர்செக்ட் அப்ளை ஆனதுனால காமன் எலமெண்ட்ங்கிறதுல ஜஸ்ட் ரிக்கல்ஸ் டெபோரோவும் கானமீர் ஜஸ்ட் 22 எலமெண்ட் ரெக்கார்ட் இஸ் பீன் duplicated அத மட்டும் காமனா இருக்கிறதுனால தட் இஸ் பீன் ரிட்ரைவ்ட் இன் தி இன்டர்செக்ட் ஆபரேஷன். நெக்ஸ்ட் ஆபரேட்டர் இஸ் மைனஸ். சோ மைனஸ் இஸ் சம்வாட் சிமிலர் டு தி டிஃபரன்ஸ் ஆபரேஷன் தட் ஐ சா ஆன் தி ரிலேஷனல் அல்ஜிப்ரா கான்செப்ட். மைனஸ் அப்படிங்கறப்ப இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन தி டூ ரிசல்ட்ஸ். இங்க எப்படி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் அந்த மூணு டைப்ல பார்த்த மாதிரி ரெண்டு குரீஸ்ல தான் இந்த மைனஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். சோ அவுட்புட் வந்து ரோஸ் இந்த ஃபர்ஸ்ட் கொரி ரிசல்ட் தட் ஆர் நாட் இந்த செகண்ட் கொரி ரிசல்ட். ஃபர்ஸ்ட் கொரியில இல்லாதது செகண்ட் கொரி சாரி செகண்ட் கொரியில இதெல்லாம் வந்து
இல்லையோ அது ஃபர்ஸ்ட் குறியில எது இருக்கோ அதை மட்டும்தான் உங்களுக்கு இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் மைனஸ் ஆபரேட்டரோட பெர்ஃபார்ம். ஸோ ஜாயின் ஆபரேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் வித் காம்ப்ளெக்ஸ் குறி. ஸோ மைனஸ் ஆபரேஷன் கம்பைன்ஸ் ரிசல்ட் ஆஃப் டூ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஒன்லி தோஸ் இன் த ஃபைனல் ரிசல்ட் விச் பிலாங்ஸ் டு த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் த ரிசல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் ஃபர்ஸ்ட் குறியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதா மைனஸ் அப்படிங்கறதா மீனிங். சேம் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க செலக்ட் ஸ்டாஃப் இன் ஃபர்ஸ்ட் மைனஸ் செலக்ட் ஸ்டாஃப் இன் செகண்ட். ஸோ இன் ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் செகண்ட் டேபிள்லையும் இல்லா இருக்கிற ஒரு எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் டேபிள்ல எதுனா இது மட்டும்தான். ஸோ இதை ஒமிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேபிள்ல மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தூக்கி கொண்டு அவுட்புட் கொடுக்கறது தான் மைனஸோட ஒர்க். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் டேபிள் அதுல செகண்ட் டேபிள் இருக்கக்கூடிய எலிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது. ஸோ தட் இஸ் பீன் மைனஸ் தட் இஸ் பீன் ஒமிட்டட். பேலன்ஸ் இருக்க இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் அவுட்புட்ல நம்மளுக்கு குறியா எடுத்துக்கும். அதே மாதிரி இப்ப திருப்பி போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க சில குறியில செலக்ட் ஸ்டாஃப் இன் ஃபர்ஸ்ட் மைனஸ் செலக்ட் ஸ்டாஃப் இன் செகண்ட். ஃபர்ஸ்ட் டேபிளோட அவுட்புட் நம்ம இங்க எடுத்துக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல குறிய மாத்தி போடுறோம் செலக்ட் ஸ்டாஃப் சாரி இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா செகண்ட் பி மைனஸ் ஏன்னு வந்திருக்கணும். ஸோ பி மைனஸ் இங்க வந்து உங்களுக்கு செகண்ட்னு வந்திருக்கணும். சாரி இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இங்க ஃபர்ஸ்ட் ஓகே இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலா இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த அணுன்னு இருக்கிறதா இந்த காமன் எலிமெண்ட் இல்லையா ஸோ அது வந்து ஒமிட் ஆயிட்டு இந்த மிச்ச த்ரீ தான் வந்து உங்களுக்கு இந்த அவுட்புட்ல கிடைச்சிருக்கும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மைனஸ் ஆபரேட்டர். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். சப்ஸ்கிரைப் டெக்ஸ்டோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So the example given in your prescribed book was the student and the worker table. Minus and what do we do? Student minus worker. Student minus worker. Student table is the element of the element. We will remove it. So we already have the ripples and con. In the two elements. So we have the two Dios, Tyler, Patel and Lee. And the four are repeated. So four rows selected in the concept. This is the minus அப்படிங்கற இந்த ஆபரேட்டர் வர்க் பண்ணக்கூடிய அவுட்லைன். அதே மாதிரி இந்த வர்க்கர்ல இருந்து ஸ்டூடண்ட மைனஸ் பண்ணிருக்கோம். சோ வர்க்கர் அப்படிங்கற டேபிள்ல வந்து இதெல்லாம் இருக்கா சோ ரிக்கர்ஸ் மைனஸ் பண்றோம் கான மைனஸ் பண்றோம். மிச்ச என்ன இருக்கு ஃபெலிசினோ போர்ஜஸ் பயர் மார்டி இந்த நாலு ரோஸ் இந்த செலக்ட் ஆயிருக்கும். அதே நாலு ரோஸ் இங்கேயும் அதே ஃபோர் ரோஸ் இங்கேயும் ஃபோர் ரோஸ் பட் ரிப்பீட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட் டேபிள்ல வந்து இதெல்லாம் மைனஸ் ஆகி கிடைச்சிருக்கும். ஒர்க்கர் டேபிள்ல இது மைனஸ் ஆகி கிடைச்சிருக்கும். திஸ் இஸ் ஸ்டூடெண்ட் மைனஸ் ஒர்க்கர் திஸ் இஸ் ஒர்க்கர் மைனஸ் ஸ்டூடெண்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் கான்செப்ட். எல்லாமே என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு என்னென்ன ஜாயின் ஆப்ரேட்டர்ஸ் செட் ஆப்ரேட்டர்ஸ் எவ்ரி திங் இட் இஸ் பீன் ஜாயின் ஓவரால் ஒரே குறியில வந்து அவுட்புட் எடுத்துரும். ஸோ எங்க அப்படின்னா என்னென்ன செலக்ட் பண்ண சொல்றீங்கன்னா எம்ப்ளாயி டேபிள் இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிள் திஸ் இஸ் எம்ப்ளாயி டேபிள் ஹோப் யூ ரிமெம்பர் தி எம்ப்ளாயி டேட்டா பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் எடுத்திருக்கோம். கம்பைன் என்ன நேம்ல கம்பைன் பண்ண சொல்லியிருக்கோம்னா நேம் அண்ட் சூப்பர்வைசர். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நேம் இல்லை வரும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதோட சர் நேம் அலைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுல சூப்பர்வைசர் வரும். ஓகேவா எம்ப்ளாயி அண்ட் சூப்பர்வைசர் இவங்க ரெண்டு பேர்த்தோட இதை எடுத்திருக்கோம். அண்ட் description department post description positional description department name qualification description level number in the columns la set panna solirukom enga irundhu appadina employee table la irundhu adukkundana alias e position gradukku alias p department gradu alias d qualification q employee s employee level l idellana and condition equal join kuduthirukom and id apply pannirukom order by வந்து லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இந்த குறி இந்த மாதிரியான கண்டிஷன்ல எழுதுனதுக்கு அப்புறம் ஈக்குவல் ஜாயின் பொசிஷனல் ஐடி அப்படிங்கிறதும் எம்ப்ளாயி இவங்க ரெண்டு பேத்துக்கு எது ஈக்குவலா இருக்கும் அந்த ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அண்ட் ஈக்குவல் ஜாயின் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவலா இருக்கணும். அவுட்டர் ஜாயின் குவாலிஃபிகேஷன் ஐடி டெஃபிஷியன்ட் ரோஸ் ரிப்பீட் ஆகணும். சூப்பர்வைசருங்கிற இடத்துலயும் எம்ப்ளாயி ஐடி டெஃபிஷியன்ட் ரோஸ் அவுட்டர் ஜாயின் எடுத்திருக்கோம். And between low salary and high salary, salary or description, அது வச்சு இந்த level number find பண்ணியிருக்கோம். Order by in the first name. In the order ல நம்ம output எடுத்திருக்கோம். So அப்படி பார்த்தா we will get 8 rows.
ஓவரால் எல்லா ஜாயின்ஸ் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் என்னென்ன படித்தோம், ஜாயின்ல என்னென்ன கான்செப்ட் படிச்சீங்களோ தட் இஸ் பீன் அப்ளைட் ஓவர் ஹியர். In this class, we saw both set operators, four types of set operators, and the final one, example, that contains overall joins. Hope you understand today's class.